சனாதனம் என்றால் அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பது சனாதனம். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பது சனாதனம். இறைவன் ராமபிரானை ஏற்றுக்கொள்வேன் என்று சனாதனம். என் தாயை தாயாக எப்படி பார்க்கிறானோ என் பெண்களை எல்லாம் தாயாகவும் தங்கையாகவும் பார்ப்பது சனாதனம். இந்த சனாதன தர்மத்தை காத்தால் மட்டும்தான் சமூக நீதி வரும் என்பதற்காகத்தான் இந்த சனாதன எழுச்சி கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் நடத்தி வருகிறார்கள். சமீப காலமாக இன்றைக்கு ஒரு ஓனர் மாட்டிருக்கிறார். எப்படி காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை ஆங்கில ஏகாதிபத்தியத்தை சேர்ந்த அந்த பிரிட்டிஷ் பாதிரியார் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை ஆலம் வெக்டம் கியூம் என்ற ஒருவர் கண்டுபிடித்து காந்தியின் கையிலே ஒப்படைத்தார்களோ, அதே போல திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை பெரியார் கூட்டத்திலே கொண்டு ஒப்படைத்தவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். இப்ப தெரியுதா திருமுருகன் காந்தி ஏன் கத்துறா, இந்த கேனியல் காந்தி ஏன் கத்துறான்னு இப்ப தெரியுதா, அந்த மதிவாரன் ஏன் கத்துறான்னு தெரியுதா, நம்ம சின்ன எஜமா ஏன் கத்துறாருன்னு தெரியுதா, இவங்க எல்லாம் யாரோட ஃபாலோவர்ஸ்னா ஒரு பாதிரியார ஒரு ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க போய் ஜான் ரத்னத்தை போய் சர்ச் பண்ணி பாத்துக்கங்க. இன்ன வரைக்கும் இந்த திருட்டு பயணிங்க சொன்னதில்ல. இந்த கட்சிக்கு ஓனரே இவங்க கிடையாது. எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு ஓனர் பிரிட்டிஷ்காரனா, இந்த திராவிட கழகத்துக்கு ஓனர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஜான் ரத்னம். சனாதன தர்மம் என்பது ஏற்றதாழ்வு இல்லாதது, சகோதரத்துவத்தை வலியுறுத்துவது, தாய்மையை பாராட்டுவது, நம்பிக்கையை வலியுறுத்துவது, அப்படிப்பட்டதுதான் சனாதன தர்மம். நம்மால் உருட்டுவாரு நம்ம தோழர் திருமாவளவன், சனாதனத்தில் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு இருக்கிறது. இதிகாசத்தில் இல்ல, புராணத்தில் இல்ல, நான்கு வேதத்திலையும் இல்ல, எதிலையுமே இல்லாதது அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிடும். எங்க இருந்து அதை படிச்சாருன்னு தெரியல திருமாவளவன். எப்ப பார்த்தாலும் பிறப்பின் அடிப்படையில் ஏற்ற தாழ்வுகள். எதுலையாவது ஒன்றில் அடையாளம் காட்ட முடியுமா? பார்ப்பனாக பிறந்தவர் பரசுராமன். அவர் என்ன செஞ்சாரு, சத்திரியனப்புற தலையை வெட்டினார். பார்ப்பனன் சத்திரியனானான், சத்திரியன் பார்ப்பனானான், அதுதான் சனாதன தர்மம். பரசுராமன் பிராமணனாக பிறந்து சத்திரியனாக மாறினான். சத்திரியனாக பிறந்த விஸ்வாமித்ரன் பிராமணனாக மாறினான். பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது இந்து சனாதன தர்மத்தில். பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரே உருட்டை உருட்டிக்கிட்டே இருக்கிறது திராவிட கழக கூட்டம். தொடர்ந்து இந்து மதங்களை பழிவாங்க வேண்டும், இந்து மதங்களை பழித்து பேச வேண்டும் என்பதற்காக அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கு. பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வீர்களுக்கு என்றால் தொடர்ந்து பேசி வருவது இந்த புழுகு மூட்டையை அடைப்பதற்காகத்தான் இந்த சனாதன எழுச்சி மாநாடு. சமீப காலமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன நிலையை நோக்கி போய்கிருக்குன்னே தெரியல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர், ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், வாழ்க்கையிலையும் விளையாடுவார், பதவியிலையும் விளையாடுவார், வாழ்க்கை பூரா விளையாட்டாவே கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சனாதன தர்மத்தை டெங்கு மாதிரி, மலேரியா மாதிரி, கொரோனா மாதிரி அழிக்கணும்னு சொல்றாருனா, இவங்களுடைய நோக்கம் என்ன? வாக்கு. பாரதிய ஜனதா கட்சியை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பதற்கு எதையாவது ஒரு காரணத்தை அவர்களால் சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியை இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள், அடிப்படைவாதிகள் எதிர்க்கிறார்களே, ஒரு காரணம், அடிப்படை காரணம் அவர்களால் சொல்ல முடியுமா? காரணம், இந்துக்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, இந்து மக்கள் கட்சி என்பதனால தான் இந்த கட்சி எல்லாம் எதிர்க்கிறான். எந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரன் பள்ளிவாசல்ல குண்டு வச்சிருக்கான், எத்தனை உலமாக்களை கொலை செய்திருக்கிறான், எத்தனை இடத்துல குண்டு வடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்த சிறுபான்மை மக்களை நமக்கு இந்து மதங்களுக்கு எதிராக திருப்பி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் என்று சொன்னால் இந்த போலி திராவிட கூட்டம் தான்.
இந்த போலி திராவிட கூட்டம் தான் இந்த மதங்களை எல்லாம் நமக்கு எதிராக திருப்பி விட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் நலன்களை பாதுகாப்பதற்காக இருக்கிறது. ஆனால் இந்துக்களுக்கு ஒரு கட்சி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு கூட்டம் தான் இஸ்லாமியர்களை தொடர்ந்து குழப்பி வருகிறது. இஸ்லாமியர்களிடத்தில் கேளுங்கள், பிஜேபி எதிர்ப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்லுங்கள் என்று அவர்களிடத்தில் கேளுங்கள், உருப்படியா ஒரு காரணம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, காரணம் இல்லை. இந்துவை எதிர்ப்பதுதான் இவர்களுடைய நோக்கம், அதற்கு பாஜகவை எதிர்ப்பதற்கு போல நடிப்பது. 1998 கலவரத்தை யாரும் மறந்து விட முடியாது. என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களை என் பையன் எப்படி பார்ப்பான் என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இவர்கள் இஸ்லாமிய அமைப்புகளை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, எஸ்சிபி, மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் போராடுகிறார்கள். வீதியிலே இறங்கி எதை வலியுறுத்தி போராடுகிறார்கள்? அப்பாவி இஸ்லாமிய பயங்கரவாதிகள், அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கோவையிலே 20 மேற்பட்ட இடங்களிலே குண்டுகளை வைத்து கொலை செய்த, திட்டமிட்டு கொலை செய்த கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அமைப்பு போராடுகிறது. இஸ்லாமிய பண்டமண்டல் அமைப்பெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு பேர் கொடுக்கிறது, அப்பாவி இஸ்லாமியர்கள். யார் அந்த அப்பாவிகள்? 58 அப்பாவி பொதுமக்களை கொன்றவர்கள், 294 பேர் நிரந்தரமாக ஊனமாக்கியவர்கள், அவர்களை அப்பாவிகள் என்று சொல்லி விடுதலை பண்ண சொல்லுகிறது என்று சொன்னால், சாமானிய என் பையன் அவனுக்கு விஷயம் தெரிந்தா என்ன சொல்லுவான்? இவங்க தான் வெடிகுண்டு வச்சதா நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டு குற்றவாளிகளாக 30 காலமாக சிறையில் இருக்கிறார்களே, இவர்கள் எப்படி அப்பாவி ஆவார்கள் என்று கேட்டால் பதில் இருக்கிறதா? இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு இடத்தில் பதில் இருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மாறுதட்டுக் கொள்ளுகிறீர்களே, நாங்கள் தான் இவர்கள் விடுதலைக்காக பாடுபட்டோம், நாங்கள் தான் இவர்கள் விடுதலைக்காக நாங்கள் பாடுபட்டோம் இணைக்கட்டோம் என்று சொல்லுகிறீர்களே, மனசாட்சி இருக்கிறதா? மனசாட்சி இருக்கிறதா என்று கேட்கிறேன். 58 பேரை கொன்றவர்கள் சிகிச்சை பெற சென்றால் ஆஸ்பத்திரியிலே வெடிகுண்டு, பள்ளிக்கூடத்திலே வெடிகுண்டு, ஒரு கனவுகளோடு சுமந்து வந்த வீதியிலே நடமாடிய எத்தனையோ தாய்மார்களும் தாயும் தந்தையும் வெடிகுண்டால் சிதறி உயிரிழந்தார்களே, இவர்கள் அப்பாவிகளா? இவர்கள் அப்பாவி இஸ்லாமியர்களா? எங்கே போயிருந்தது தமிழ்நாடு? தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன? கொண்டு குறித்த பயங்கரவாதிகளை விடுதலை செய்யுங்கள் என்று ஒரு கூட்டம் போராடுகிறது, அதற்கு அனுமதி கொடுக்கிறது. திராவிட ஒழிப்பு மாநாடு என்று சொல்லி நாங்கள் அனுமதி கேட்டால் அனுமதி தருவதில்லை. இஸ்ரேலிலே பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பிரச்சனை என்றால் நாம் கேள்வி கேட்க போறதில்லை. இரண்டு நாட்டுகளுக்குள்ளே பிரச்சனை, நாம் கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் அங்கே ஹமாஸ் பயங்கரவாதிகள், இஸ்ரேலிலே இருப்பவர்கள் அந்த பாலஸ்தீன நிலப்பகுதியை விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். வாங்கிய பின்பும் சட்டவிரோதமாக அந்த பகுதியிலே குடியிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களை யாரும் எதுவும் செய்யவில்லை. அவர் ஒரு மூலையிலும் இவர் ஒரு மூலையிலும் இஸ்ரேலும் குடியிருந்து வருகிறார்கள். தர்மநாயகத்தை எவன் பேசினாலும் சங்கி என்று முத்திரை குத்துவார்கள். இந்த தர்மநாயகத்தை பேசுவதற்கு எந்த அரசியல் கட்சிக்கு துப்பும் இல்லை, திராணியும் இல்லை. 27 நிமிஷத்தில் 7000 பாஸ்பரஸ் குண்டுகளை ஹமேஸ் பயங்கரவாதி இஸ்ரேல் பகுதியில் வீசியதே, அதோட எதிர்வினை தானே இன்னைக்கு பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல். பாலஸ்தீன மீது தாக்குதல் என்று ஊடகமெல்லாம் இந்த ஊடகமெல்லாம் ஊழையிடுகின்றது. இந்த பயங்கரவாத செயல் எப்படி வந்தது என்று சொல்ல முடியுமா? ஹமாஸ் பயங்கரவாதிகளால் தான் இந்த பிரச்சனை என்று யாருக்காவது சொல்ல திராணியும் தெம்பும் இருக்கிறதா? இதை சொல்லக்கூடிய திராணியும் தெம்பும் இருக்க ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி, இந்து மக்கள் கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக். நாங்க தான் சொல்லுவோம், இதை பயங்கரவாதிகளுக்கு எங்களுக்குமே இடமில்லை, எங்களிடத்திலும் இடமில்லை, பயங்கரவாதிகளிடத்தில் எங்களுக்கும் இடமில்லை. ஆனால் அமைதியாக தூங்கிக்கிருந்த வேளையிலே, உறங்கிக் கொண்டிருந்த வேளையிலே, 27 நிமிஷத்தில் 7000 பாஸ்பரஸ் குண்டுகளை இஸ்ரேல் பகுதியில் ஏவியதனால்தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை இன்று நேரத்தில்
நூறாண்டு கால பிரச்சனை. இந்த நூறாண்டு கால பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் கொடி பிடிக்கிறான். தமிழ்நாட்டில் கொடி பிடிச்சு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மோடிக்கு எதிராக கோஷம் போடுறான். ஏண்டா டேய், இந்தியாவுக்கு தாண்டா அவர் பிரதமர், இஸ்ரேலுக்கு பிரதமர் இல்ல மோடி. என்ன எதுக்கெடுத்தாலும் மோடி, எதெடுத்தாலும் மோடி. இஸ்ரேல நடக்கிற கலவரத்துக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம்? மோடியை பழித்து பேசுறாங்க கூட்டத்தில். கேரளாவில் இஸ்ரேல் பயங்கரவாதிகளுடைய இஸ்ரேலுடைய தாக்குதலை கண்டித்து பாலஸ்தீன ஆதரவாளர்கள் கேரளாவில் கூட்டம் போடுறான். அங்க ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய செயல் தலைவர் வந்து காணொலியில் பேசுறான். அந்த காணொலியில் என்ன பேசுறான்? இஸ்ரேல்வாதிகளையும் இந்துத்துவாவை கருவறுக்க வேண்டும் சொல்றான். நாங்க என்னடா பண்ண உண்ணிய? அப்ப எந்த அளவு இந்த நாடு பாரத பூமி அந்நிய சக்தியின் கைக்கூலியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது பார்க்க வேண்டும். இதுல கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தான் பயங்கரவாத செயல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கிரிக்கெட் விளையாட போனா கிரிக்கெட் விளையாண்டுவாங்க. ஜெய் ஸ்ரீராம் கட்டிட்டான். ஆறு நம்ம இளவரசர், நம்ம இளவரசர் இருக்கார் பாருங்க, பால்டாயில் பாருங்க, பரமசிவா நயன்தாரா. இவர் சொல்றாரு ஜெய் ஸ்ரீராம் கட்டிட்டான், நான் வந்து பாகிஸ்தான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா ஒரு ரத்தம் புற அங்கே தானடா வகுத்த மட்டும்தானே தமிழ்நாட்டில் வச்சிருக்கீங்க உன் பரம்பரைய. திருட்டு ரயில் ஏறி வந்த திருட்டு கூட்டம், நீங்க திருட்டு கூட்டம் வகுத்த மட்டும் தமிழ்நாட்டில் வச்சுட்டு விசுவாசத்தை பாகிஸ்தான்ல வச்சிருக்கீங்களா? நீங்க பாகிஸ்தானை வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பண்றதுக்கு என் மனசெல்லாம் வேதனையா இருக்கு. பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி டி ஷர்ட்டை போட்டு போறான். பூரா எங்க பிறந்தவன், வரவன் போறவனுக்கு பிறந்தவெல்லாம் பாகிஸ்தானி டி ஷர்ட் போட்டு போட்டு போற நிற்கிறான் கிரவுண்டில். இங்க இந்தியா வாழ்கன்னு கோஷம் போடக்கூடாது. எங்க கடமை கண்ணியமிக்க காவல்துறை உத்தரவு போடுது, தேசிய கொடிய வாங்கி குப்பை தொட்டியில போடுது. காவல்துறை தேசிய கொடியை வாங்கி குப்பை தொட்டியில போடுது. இந்த தேச கொடியினுடைய அருமை தெரியுமா இந்த காவல்துறைக்கு? இந்த தேசிய கொடி எப்படி பெற்றது என்று தெரியுமா? 27 வயதில் 67 குண்டுகளை தாங்கிய சந்திரசேகர் ஆசாத்தினுடைய வரலாறு தெரியுமா? பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இந்த தேச விடுதலைக்காக தூக்கு கயிறை முத்தமிட்டாரே, அவருடைய வரலாறு தெரியுமா? இந்த நாட்டில் கப்பம் கட்ட மாட்டேன் என்று சொல்லி விரட்டி அடித்தாலே பூலித்தேவன், பூலித்தேவன் இந்த தேசிய கொடிக்காக பாடுபடவில்லையா? இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே முதல் முதலாக தூக்கு கயிற்றை முட்டமிட்டான வீரபாண்டிய கட்டபொம்மன், அவன் பட்ட கஷ்டம் தெரியுமா இந்த திராவிட கூட்டத்திற்கு? 5000 துண்டுகளாக பீரங்கி வாயிலே கட்டி வெடித்து சிதறலான வீரன் அழகுமுத்துக்கோனுடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா இந்த திராவிட அடிமை கூட்டங்களுக்கு? இறுதி வரை நான் கொடியோடுதான் சாவேன் என்று கொடியை பிடித்து சத்தானே திருப்பூர் குமரன், அவன் பிடித்த கொடிய கொண்டு போய் குப்பை தொட்டில் போடுது இந்த காவல்துறை, இந்த திராவிட காவல்துறை. உங்களை சொல்லி குத்தம் இல்லை. காவல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே நீ எல்லாம் மண்ணு வண்டி எடுத்துட்டு போய் கரூர்ல மண்ணளிக்கன்னு சொன்ன திராவிட கூட்டம் இன்னைக்கு கம்பி என்னது உள்ள போய். ஆனா காவல்துறைக்கு வந்த உடனே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்த உடனே போட்ட ஒரு சட்டம், எழுதப்படாத சட்டம், 6 மணிக்கு மேல யாரும் குற்றவாளிகளை விசாரிக்க கூடாது, குடிகாரனை கூட்டிட்டு இருந்து விசாரிக்க கூடாது, குடிகாரனை அடிக்க கூடாது, 6 மணிக்கு மேல எந்த குற்றவாளியும் வச்சுக்கிற கூடாது, மெயினா நீ லத்தியே வச்சுக்கிற கூடாது. யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தனே போட்ட முதல் கையெழுத்ததுதான் நீட்டுக்கு எதிரான கையெழுத்தல்ல, பெட்ரோல் டீசலுக்கு விலைக்கு எதிரான கையெழுத்தல்ல, ரேஷன் அரிசிக்கான கையெழுத்தல்ல, போலீஸுக்கு எழுதப்படாத சட்டம். ஏன்னா திருட்டு பையன் உள்ள மாதிரி பையன் முடிச்சு வைக்க போறேன் பூரா அவன் தான். 10 வருஷம் நாங்க காஞ்சி போய் கிடந்தோம், கட்ட பஞ்சாயத்து பண்ணுமா, வீட காலி பண்ற பிரச்சனை பண்ணுமா, எல்லா இடத்துலயும் அவன் தான் இருப்பான், அவனை நீ அடிக்க கூடாது. மயிரா விலங்கு இந்த நாடு எப்படி மயிரா விலங்குன்னு கேட்கிறேன், எப்படி விலங்கு இந்த நாடு? போலீஸ்க்கு வாத்தியார் கையில இருந்து கம்ப புடுங்கனா ரவுடி பைய உருவானா? இன்னைக்கு ரவுடி பையல உடைக்கிறதுக்கு காவல்துறை கை கையில கம்பு இருந்துச்சு, காவல்துறையின் கம்பு புடுங்கினதுனால இந்த புடுங்கிய ஆட்சிக்கு வந்து 2-3 வருஷத்துல 2800 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. காரணம் என்ன? போலீஸ்க்கு பவர் புடுங்கப்பட்டிருக்கு.
ஸ்காட்லாந்துக்கு நிகரான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ். இன்னைக்கு அவங்களுக்கு பவர் இல்ல. காரணம் இங்க இருக்க ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் லட்சம் நம்ம ஜெய் ஸ்ரீராம் கத்திட்டான். எப்பயுமே தமிழ்நாட்டில் வினை விதைத்தவன் மீது யாரும் பேசுறதே இல்லை. எதிர்வினை ஆற்றவனுக்கு வந்து பத்தியா பேசுறான், பத்திரியா பேசுறான். 12,000 பேர் கூடி இருக்கக்கூடிய ஒரு சபையில் நீ தொழுக நடத்துவ, நடு மையானத்தில் உட்காந்துக்கிட்டு நீ தொழுக நடத்துவ, எல்லாரும் உன்னை பார்க்கணும். பத்தியா, அவர் தான் நல்ல இஸ்லாமியர், 5 வேளை தொழுகிறார். அந்த இஸ்லாமியர் அவர் 5 வேளை தொழுகிறதுனால இறைவன் அவர் கடமை ஆற்றார் அப்படின்னு பார்க்கணும். சுய அறிப்புக்காண்டி நீ அல்லாவை பயன்படுத்தி அந்த மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக 12,000 பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு சபையில் நீ தொழுக நடத்துவ. இந்த 12,000 பேரத்தில் 10 பேராவது சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட மாட்டானா? அவன் தானே ஜெய் ஸ்ரீராம் கத்துனா. இங்க விட்டுருங்க, தமிழ்நாட்டை விட்டுருங்க. எல்லா பேரும் இங்கே தமிழ்நாட்டுக்கு எல்லாம் 200 ரூபீஸ், இங்கே இருக்க இந்துக்கள் பூரா 200 ரூபாயா மாறிட்டான். அதுல ஒரு 10 பேர் ஜெய் ஸ்ரீராம் கத்துனான். அதுக்கு இவனுக்கு பொறுக்கல. நம்ம இளவரசர் இளவரசருக்கு இந்த இளவரசர் உடனே ஹாஸ் ஆக்குற, சாரி பாகிஸ்தான், டேய் என்னடா இது நாடு, வர வர இந்த நாடு தமிழ்நாடா இல்ல அயல் நாடானே தெரியல. நமக்கே அப்பப்ப கிழிக்கிறோம். கோட்டமேட்டு பக்கத்துல பாலஸ்தீன கொடி ஏத்துறாங்க. எத்தனை அடி கொடி? 40 அடி கொடி, 30 மீட்டருக்கு கோட்டமேட்டு கோயம்புத்தூர்ல பாலஸ்தீனத்தின் கொடி ஏற்றப்படுது தமிழ்நாட்டில். அவனுக்கு கூட்டிட்டு போய் என்ன செஞ்சீங்க? பெட்டி கேஸ் போட்டு அனுப்பிச்சிருக்கு இந்த காவல்துறை. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து குண்டர் சட்டத்தில் அவர் அடைத்திருக்க வேண்டுமா வேணாமா? ஒரு நாட்டோட கோஷத்தை தமிழ்நாட்டில் நீங்க போடுவீங்க, உங்களை கேட்க ஆள் இல்லை. இந்த அப்பாவி சிறைவாசிக்கு வருவோம். இந்த அப்பாவி சிறைவாசிகள் இருக்காம இருக்க கோவை பாச்சா 27 இடத்துல குண்டுகள் வெடிக்காமல் எடுக்கப்பட்டுச்சு. அதுல 70 கிலோ ஆர்டிஎஸ் பாம் வெடிக்காமல் எடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் வெடிச்சிருந்தா பக்கத்தில் பால்வாடி ஸ்கூல், அரசு ஊழியர் வேலை செய்யக்கூடிய கார்பரேஷன் ஆபீஸ் சின்ன படம் ஆயிருக்கும். ஒரு திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொலைகாலி கொலை குற்றவாளிகளை எப்படி மத அடையாளத்தோடு மீட்பதற்கு இந்த அமைப்புகள்லாம் போராடுது? இப்ப நீங்க சொல்லுங்க, யார் பாசிசவாதி, யார் பயங்கரவாதி, நீங்க சொல்லுங்க. இப்ப குற்றவாளிகளை பிடித்தது காவல்துறை. நான் என்ன சொல்றேன், குறைஞ்சபட்சமாவது குறைஞ்சபட்சமாவது நான் தெரியாம அன்னைக்கு ஒரு ரத்த வேகத்துல ஒரு மத வெறியில நான் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லி அந்த கோவை பாச்சா ஒரு அபிடவுட்டா தாக்கல் பண்ணிருக்கானா? வீரசாவர்கர் மன்னிப்பு கேட்டார், வீரசாவர்கர் மன்னிப்பு கேட்டார். வீரசாவர்கருடைய சிறைச்சாலையை நான் பார்த்தவன்டா, வீரசாவர்கருடைய சிறைச்சாலை எல்லாம் பார்த்தா நீங்க உற்சாகம் போயிருவீங்கடா. நீங்க 12 ஆண்டுகளும் இரட்டு சிறைடா, இப்படி கையை விட்டுட்டு காலுக்குள்ள கப்பைக்குள்ள கம்ப கட்டி வச்சிருவான்டா. டெய்லி அடிப்பான் வீர சவர்க்கரை முள்ளு சவுக்குல, டெய்லி அங்க தூக்கு போடுறத போய் பார்க்கணும். இவ்வளவு கொடுமையை சித்திரவதை யாரு காட்டி இந்த தேசத்துக்காண்டி பொறுத்துக்கிட்டாரு? அவர் வந்து பெயில் மனு போட்டாருங்க, பெயில் பெட்டிஷன் போறோம்ல. இன்னைக்கு எல்லாம் ஒரு உள்ள போய் உட்காந்துருக்காரு ஒரு இளவரசர், ஒரு மண்ணு குட்டி அமைச்சர், ஒரு இலக்கம் இல்லாத மந்திரி, 1 லட்சம் பெயில் பெட்டிஷன் போடுறீங்க. இந்த 1 லட்சம் பெரிய பெயில் பெட்டிஷன் அன்னைக்கு சாவர்க்கர் போட்டாரு. அந்த சாவர்க்கர் போட்டது உங்களுக்கு அடிமை சாசனம். தவறு செஞ்சிட்டா குறைஞ்சபட்சமாவது நான் செஞ்சது தப்பு தாங்க, நாங்க எல்லாரும் நாங்க தப்ப உணர்ந்துட்டோம். நீங்க இருக்க சிறு வீர சாவர்க்கர் அந்தமான் கொடிஞ்சிறையில், இவ இருக்க சிறையில் ஏசி இருக்கு, டிவி இருக்கு, எல்லா வசதிகளும் பெட்டு வசதியோட வாழ்றான். இந்த சிறைச்சாலையிலே வாழ முடியலன்றான். ஆனா வீர சாவர்க்கர் இருந்தது சிறைச்சாலை, அது கொடும் சிறை. பாளையங்கோட்டை நடுவில் பாம்புகள் பள்ளியிடையில அஞ்சாமல் இருந்தது யாரு? கலைஞரின் புகழைப்பார். ஏன்டா அதெல்லாம் அமேசன் காட்டுக்குள்ள இருந்துச்சு அந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலை. பாளையங்கோட்டை சிறைச்சாலைன்னு அமேசன் காட்டுக்குள்ள இருந்துச்சா? என்ன அப்படி சிறைச்சாலை அல்லடா, வீர சாவர்க்கர் இருந்த சிறைச்சாலை கொடும் சிறைச்சாலை. இவங்க சுபபோகமா வாழ்றதையும் கூட உள்ள வாழ மாட்டாப்ல. ஒரு மனித அபிமான அடிப்படையில் நான் செஞ்சது தப்புன்னு ஒரு அபிட்டு கோர்ட்ல தாக்கல் பண்ணிருப்பாங்களா? இவங்க அப்பாவி இஸ்லாமியர்களா?
அப்ப என்னுடைய மகன் இஸ்லாமியர் மீது வைக்கக்கூடிய பார்வை என்ன? என்னுடைய கவலை அதுதான். ராமநாதபுரம் பக்கத்துல, ராமநாதபுரம் பக்கத்துல நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தட்டுல நாலு இஸ்லாமியர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. மனித நேயத்தை காப்பாற்றக்கூடிய இஸ்லாமியர்களை நான் பார்த்திருக்கிறேன், அன்புகளை பாராட்டக்கூடிய இஸ்லாமியர்களை நான் பார்த்திருக்கிறேன், சகோதரத்தை பாராட்டுகின்ற இஸ்லாமியர்களை பார்த்திருக்கிறேன், அன்பை மட்டுமே போதிக்கின்ற இஸ்லாமியர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இங்கே அடிப்படைவாதிகள், இஸ்லாம் என்ற போர்வையிலே பயங்கரவாத அமைப்புகளுக்கு துணை போகின்ற அடிப்படைவாதிகளால் தான் இங்கே இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கும் பிரிவினை ஏற்படுகிறது, கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கு பிரிவினை ஏற்படுகிறது. இந்த நாட்டிலே அமைதியோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் பாரத ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் இங்கே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இந்துக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா உங்கள் உணர்வை பார்ப்போம் பாரதிய ஜனதா கட்சியின் தேச பக்தர்களும், உங்கள் ஓட்டை பார்ப்பான் திராவிட கூட்டமும் இந்த திருட்டு கூட்டமும். இந்த நிலை நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் சனாதன தர்மம் உலகெங்கும் பரவி இருக்க வேண்டும். சனாதன தர்மத்தில் ஏற்றதாழ்வு இல்லை, சனாதன தர்மத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை. எதிரிக்கும் சனாதனம், நண்பனுக்கும் சனாதனம். ஒரே ஒரு விடையை நான் சொல்லி முடிக்கின்றேன். மகாபாரதத்தை நீங்கள் யாரும் மறந்திருக்க முடியாது. மகாபாரதத்தில் யுத்தத்திற்கான தேதி குறிக்கப்படுகிறது, யுத்தத்திற்கான தேதியை குறிக்கிறார்கள். அமாவாசை திதி என்று திதி குறித்தால் வெற்றி நமக்குத்தான் என்று சொல்லி நாள் குறிக்கப்படுகிறது. யாரை கொள்ள துடிக்கிறான்? பாண்டவர்களை கொள்ள துடிக்கிறான் துரியோதனன். துரியோதனன் ஆலோசனை கேட்டு தேதி குறித்தது யார் இடத்துல? நகுலன் சகாதேவன், யாரு பஞ்சபாண்டவர் இடத்துல வர்றான். நீ வந்து எனக்கு தேதி கொடுத்து கொடு, ஏனால் நீ தர்மத்திலே சிறந்தவன், பொய் பேச மாட்டே, ஞானம் பெற்றவன், நீ தேதி கொடுத்தா எனக்கே வெற்றி கிடைக்க வேண்டும். சனாதன தர்மம்னா என்னன்னு கேட்கிற மூடர் கூட்டமே, தன்னுடைய மரணத்திற்கு சாசனம் எழுதி கொடுத்தவர்கள் பாண்டவர்கள் கௌரவர்கள், அதை தேதியை வாங்கிட்டு போய் அதை பூஜை போட்டான். அவை ஏன் தோத்தான் நீங்க கேட்கலாம். சந்தேகம், சனாதன தர்மத்தின் மீது எவன் சந்தேகம் கொண்டாலும் அவனுக்கு தோல்வி நிச்சயம் என்பதை விளக்குவதுதான் மகாபாரத கதை. அவன் சொல்றான், சகுனி சொல்றது எடுத்து கொடுக்கறான், இவன் உன்னை திசை திருப்புறதுக்காண்டி அவன் செஞ்சுட்டான். போய் தர்மர் கேட்கிறான், என்னடா நீ இப்படி எழுதி கொடுத்துட்ட, வெற்றி அவங்களுக்கு தான். கிருஷ்ண பரமாத்மா முதற்கொண்டு சத்தம் போடுறாங்க, நான் என்னுடைய தர்மத்தில் மீற முடியாது நகரை சகாதேவன் சொல்றான். ஆனா இவங்க கிட்ட இருந்த தர்மம் துரியோதன கூட்டத்திட்ட இல்லை, அதனால அவன் தோத்தான், இவன் ஜெயிச்சான். ராமாயணத்துல ராமாயணத்துல ராவணனை வெல்ல வெற்றி அடைய முடியவில்லை. சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார் ராமபிரான். சிவபெருமான் வந்து சொல்றாரு, சிவபெருமான் இவருக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு, அவனை வீழ்த்துவதற்கு அவனை தவிர அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, நீ அவன்கிட்ட போய் கேளு, அவன் உனக்கு சொல்லுவான்டா. அது எப்படி அவன் சாவுக்கு அவனே சொல்வான்? அதுதான்டா சனாதனம், அதுதான் தர்மம். நீ போய் கேட்கிறான் லட்சுமணன் தயங்கிட்டே போய்க்கிறான், அவன் பிபீஷன் கிட்ட சொல்லி விடுறான், அவன் தேதி வாங்கிட்டு வர்றான், அந்த தேதியில கொல்றான், செத்து போறான். தர்ம சாவு நிலையில கூட சனாதன தர்மத்திலே எவனும் மாற்ற மாட்டான். சனாதன தர்மம் என்பது நம்பிக்கை, சனாதன தர்மம் என்பது வேதம் மட்டுமல்லாமல் இதிகாசம் மட்டுமல்லாமல் சகோதரத்துவத்தை வலியுறுத்துவது, ஏற்றதாழ்வு இல்லாதது, மாற்றம் இல்லாதது, உன்னை போல் பிறரையும் நேசி என்று சொல்வதுதான் சனாதனம். அந்த சனாதன எழுச்சி கூட்டத்திலே நான் கலந்து கொண்டு பேசுவதிலே பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கீ ஜெய். ஜெய் ஹிந்த்.